நாம் ஜெபிப்போம். கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த புதிய நாளுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சென்ற நாட்கள் முழுவதுமாக நீர் எங்களை கண்ணின்மணியைப் போல பாதுகாத்துக் கொண்டீர், பராமரித்து வந்தீர். நாங்கள் நமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த புதிய நாளிலும் புதிய கிருபையும் புதிய பிரசன்னமும் எங்களை பலப்படுத்தும்படியா இந்த சமூகத்தில் வேண்டு நிற்கிறோம். அதற்காக எங்களை முற்றிலுமாய் சமூகத்திலே தாழ்த்துகிறோம். பரிசுத்தாவியானவருடைய உம்முடைய பிரசன்னத்தினாலே எங்களை நிரப்பி பலமாய் வழிநடத்துவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் செய்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறோம். உங்களுக்கு கிருபையும் தேவ சமாதானமும் உண்டாவதாக. நாம் ஜெபத்தை குறித்து கர்த்தருடைய வேதத்தின் வெளிச்சத்திலே நாம் கர்த்தருடைய வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். மத்திய சுவிசேஷம் 6:6 வசனத்திலே நாம் வாசிக்கின்ற பொழுது, நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டிற்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் பலனளிப்பா என்று சொல்லி ஜெபத்திலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு பலமாய் அறிந்து கொள்ள முடியும். தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஜெபம் அவசியம் என்பதை குறித்து பரிசுத்த வேதமும் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறது. நாம் கர்த்தருடைய வசனத்தை வாசித்த பொழுது, நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறை வீட்டிற்கு பிரவேசித்து என்று மேலும் சொல்லுகிறது. என கண்பான தெய்வ ஜனமே, நீங்கள் உங்கள் வீட்டில் வசிக்கின்ற பொழுது தேவனை நோக்கி பார்ப்பதற்கு நீங்கள் ஒரு தனி இடத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும் என்பதை உங்கள் மனதிலே கை கொள்ளுங்கள். எனவே அறை வீட்டிலே நான் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி பரிசுத்த வார்த்தை சொல்லுகிறது. ஒருவேளை ஜெபிக்கின்ற ஒரு இடம் அல்லது கர்த்தத்திலே விசாரிக்கின்ற ஒரு இடம், அது நம்முடைய குடும்பத்திலே இருக்க வேண்டும் என்பதாக பரிசுத்த வார்த்தையை நாம் பலமாய் வாசித்து அறியும்படி. அது மாத்திரமல்ல, நீ ஜெபிக்கின்ற பொழுது உன் அறை கதவை பூட்டு என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாட்களிலே நாம் அநேக இடங்களிலே ஜெபிப்பதை பார்க்கிறோம். ஒருவேளை தனிப்பட்ட வாழ்க்கையிலே ஜெபம் இல்லாதபடிக்கு கூடி ஜெபிக்கின்ற இடத்திலே ஆகாயத்தில் சலம்பம் அடிப்பது போல அநேகர் அழைப்பிக் கொண்டிருப்பதை சுவாச வாழ்க்கையிலே நாம் பார்க்க முடியும். ஆனால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன போது, நீ உன் அறை வீட்டை கூட்டி கொண்டு ஜெபம் பண்ணு என்று சொல்கிறார். அது மாத்திரமல்ல, நீங்களும் நானும் ஜெபிக்கின்ற பொழுது கர்த்தர் அதை பார்க்கிறார் என்று வேதம் சொல்கிறார். அந்தரங்கத்தில் பார்க்கிறவன்தான் யாரெல்லாம் கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்கிறார்களோ அவர்கள் சத்தத்தை அவர் கேட்கிறார், அவர்கள் ஜெபிப்பதை ஆண்டவர் பார்க்கிறார் என்று சொல்லி பரிசுத்த வார்த்தையை நாம் இன்னும் பலமாய் அறிந்து கொள்ள முடியும். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து நாம் வேதத்தை வாசிக்கின்ற பொழுது, யார் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவனை நோக்கி ஜெபம் பண்ணுகிறார்களோ, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஜெபம் பண்ணுகிறார்களோ, அந்த ஜெபத்திற்கு ஆண்டவர் பதிலளிக்கிறார் என்று சொல்லி, பலனளிக்கிறார் என்று சொல்லி கர்த்தருடைய புஸ்தகத்திலே நாம் தேடி வாசிக்க முடியும். விசுவாச வாழ்க்கையிலே உன் வீட்டில் நீ ஜெபிக்க வேண்டும், அறையை கூட்டி ஜெபிக்க வேண்டும். ஜெபம் பண்ணும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன்னையும் என்னையும் பார்க்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் ஜெபத்திற்கு பலன் அளிக்கிறார் என்று சொல்கிறார். எனக்கு அன்பான சகோதரனே, சகோதரியே, விசுவாச வாழ்க்கையிலே தனித்து தேவனை பார்க்கிற, தனித்து தேவனோடு கூட ஜெபம் பண்ணுகிற ஒரு அனுபவம் உன்னிடத்திலே இருக்கிறதா? சற்று நம்ம யோசித்து பார்ப்போம். நம்முடைய வீட்டிலே தேவனுக்கு ஒரு இடம் கொடுப்போம், அதனை கர்த்தரை நோக்கி பார்ப்போம், நிறைவான பலனை பெற்றுக் கொள்வோம். ஆண்டவர் தாமே இந்த வார்த்தைகளை கொண்டு இன்றைக்கு உங்களை பலமாய் நடத்துவாராக, ஆமென். நாம் ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். தனிப்பட்ட வாழ்க்கையிலே, தனிப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுகிற அனுபவத்திற்காக நாங்கள் உங்களை நோக்கி வேண்டுதல் செய்கிறோம். குறிப்பாக பரிசுத்த மத்தேயு 6:6 நாங்கள் வாசித்த போது, ஆண்டவரே அங்கே அறை வீட்டிற்குள் பூட்டி கொண்டு ஜெபம் பண்ணும் போது நீர் பார்க்கிறீர்,
பார்ப்பது மாத்திரமல்ல பலனளிக்கிறீர் என்ற வார்த்தைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். யாரெல்லாம் இப்படிப்பட்ட அனுபவத்தில் இல்லாதபடிக்கு காணப்படுகிறார்களோ அவர்கள் எல்லாம் இந்த அனுபவத்துக்களை கடந்து வர பரிசுத்தாவியானவர் அருள் செய்வீராக. பிரசன்னத்தினாலும் வல்லமையினாலும் பலமாய் இடைக்கட்டுவீராக. ஜெபத்தின் மூலமாய் சாதிக்கிறவர்களாக ஒவ்வொருவரையும் மாற்றி விடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு பங்கேடும் பரிசுத்தத்தில் ஆகும். ஆமீன், ஆமீன்.